சோலார் ரிலேட்டடாக என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க, எல்லாமே ஏ டு சட். இப்போ நான் காமனாக ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஐடியாவே இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நிறைய தகவல் நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக ப்ரோ. இப்போ வந்து இப்போ நார்மலாக சோலார் பேனல் போடணும், இருக்கிறதுலே கம்மியாக ஒரு கரண்ட் போனால் ஒரு சார்ஜ் போடுறதுக்கு மட்டும் வேணும்னா எவ்வளோ கூட போடலாம்? ஒரு 10,000 நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து வீட்டுக்கு போடும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஒரு 70,000 நீங்கள் வந்து போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒன் டேல நாங்கள் வந்து முடிச்சிருவோம். ஓகே. ஆனால் வந்து நம்மளோட லூம் சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மோனோபக் டெக்னாலஜி. ஓகே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி மோனோபக் டெக்னாலஜி. லூம் அந்த லோ லைட்டில் கூட உங்களுக்கு வந்து நிறைய பவர் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் நம்ம பேனல் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஸ்டாண்டு மட்டும் பாருங்கள் சார், எங்களோட ஸ்டாண்ட்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் பேனலுக்கு வந்து லைஃப் வந்து கொடுக்குதுன்னா, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் உங்களுக்கு வந்து நிற்கும். மெயினான விஷயம் பேட்டரி, அதை வந்து பக்காவாக கொடுத்துருவீங்க. இப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எர்த்திங் இஷ்யூ கூட இருக்காது. ஸோ சின்ன குழந்தைங்க பயப்படாமல் பயப்படாமல் தாராளமாக வந்து இருக்கணும், அதெல்லாம் பிரச்சனை. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கூட கேட்டு பாருங்க ப்ரோ, வித்தின் ஒரு 2 hours 3 hours பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 முக்கால் ஆ சரிங்களா, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லாக அடிச்சுருக்கோம். பவர் பேட்டரி நம்ம வந்து சொல்லலாம், இந்தியாஸ் ஓன் பவர் வால் இதுதான் சரிங்களா. நீங்கள் வந்து இந்த மாதிரி செவத்துலேயே நீங்கள் வந்து மாட்டிங்கன்னா கீழே வைக்கிற அந்த ஒரு அவசியமே இல்லை உங்களுக்கு. கீழே இப்போ இந்த 3,00,000 நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு அதுக்கப்புறம் என்ன செலவுலாம் இதில் வரும்? ஒன்றுமே இல்லை சார், செலவு உங்களுக்கு லாபம் மட்டும்தான். லாபம் மட்டும்தான் இது ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா அடுத்த 25 இயர்ஸ்க்கு. ஸோ நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சா கூட ஒரு 3 வருஷத்துக்கு ஈபி கட்டுற அமௌண்ட்டை இதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வரது எல்லாமே நமக்கான ப்ராஃபிட். கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறேன், எனக்கு லேப்டாப் வந்து எப்பயுமே ஆனில் இருக்கணும், கரண்ட் போனாலும். ஆனால் எனக்கு ரொம்ப அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியல. தாராளமாக பண்ணலாம் ப்ரோ. சோலார் பேனலில் இஎம்ஐ பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாமா? ஸோ வீடியோ பக்கத்து நம்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் ஆவடி வந்திருக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை பற்றி எடுத்து போகிறேன், சோலார் பேனல்ஸ் சரிங்களா. ஸோ அதை பற்றின நாலேஜே இல்லாமல் இப்போ நீங்கள் சோலார் பேனல் பற்றி உங்களுக்கு ஐடியாவே இல்லைனா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்குறீங்களோ இல்லையோ கட்டாயமாக நிறைய தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து யாரை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, லூம் சோலார் பேனல்ஸ் சரிங்களா. அவங்க வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோலார் கம்பெனியாக வந்து மாறிட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத் ஹரியானாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்ளை பண்ணி டீலர் வச்சு ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அவங்கள நம்ம சென்னையில் அவரோட டைரக்ட் டீலர் HKS எனர்ஜி சொல்யூஷன் சொல்லிட்டு அவங்களோட சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம், ஆவடிக்கு வந்திருக்கிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலாரை பொறுத்த வரைக்கும் மினிமமாக 10,000 மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபுல் வீடு ஃபுல் பில்டிங் எவ்வளோ ப்ரைஸ் வேணாலும் போடலாம். ஸோ டீட்டெயிலில் அந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கோம், அதாவது என்ன ப்ரைஸுக்கு என்ன வரும், இதோட குவாலிட்டி என்ன, இது பேட்டரியோட லைஃப் என்ன, அதாவது என்ன போட்டால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்குது. உங்களுக்கு இஎம்ஐ போடலாமா, எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும், என்னென்ன மெயின்டெனன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற தகவல் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் சோலார் பேனல் போடுறீங்களோ இல்லையோ கட்டாயமாக இதை பற்றின தகவல் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தெரியுது, உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அவருடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், லொக்கேஷன் கீழே கொடுத்துருக்கேன். எப்போனாலும் என்ன தகவல் என்ன டவுட்னாலும் சரி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், இதை மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஹேமர் சோரமணியா, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பேங்க வீடியோக்களே பார்க்கலாம். ஆல்ரெடி லூம் சோலாரை பற்றி நானும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நாளாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? ப்ரோ என் பேர் ஹரிஷ்குமார் ப்ரோ. நான் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா HKS எனர்ஜி சொல்யூஷன் சொல்லிட்டு நான் எங்கிட்ட கம்பெனி இருக்குது. நம்ம வந்து லூம் சோலாரோட ஆத்தரைஸ் டீலர் இன் சென்னை. ஸோ நம்ம வந்து லூம் பிராண்ட் வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம் ப்ரோ. சூப்பர். ஸோ அதாவது பேசிக்காக சோலார் ரிலேட்டடாக என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க, எல்லாமே A to Z நம்ம வந்து பண்ணி. ஓகே. சோலாரை பற்றி தான் ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து சோலாரை பற்றி ஐடியாவே இல்லை. இப்போ நான் காமனாக ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஐடியாவே இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நிறைய தகவல் நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக ப்ரோ. சூப்பராக சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பேசிக்காக இப்போ வந்து இப்போ நார்மலாக சோலார் பேனல் போடணும், இருக்கிறதுலே கம்மியாக ஒரு கரண்ட் போனால் ஒரு சார்ஜ் போடுறதுக்கு மட்டும் வேணும்னா எவ்வளோ கூட போடலாம்? ஒரு 10,000 நீங்கள் வந்து பண்ணலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சரிங்களா. மினிமம் 10,000 கூட பண்ணலாம், மினிமம்லேருந்து பண்ணலாம். ஓகே. ஜஸ்ட் ஒரு 10 watt பேனல் வச்சும் பண்ணலாம், 50 watt பேனல் வச்சும் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சார்ஜிங் கெப்பாசிட்டிக்கு சின்ன ஒரு லைட் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து வீட்டுக்கு போடும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஒரு 70,000 நீங்கள் வந்து போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. 70,000 70,000 சஜஷன் இஸ் 70,000. ஓகே. இப்போ நான் 70,000 போடுறேன். ஆமாம். இப்போ கரண்ட் போயிடுச்சு, இப்போ நான் வந்து இந்த யூஸ் பண்ணணுன்னா அது எவ்வளோ என்னென்ன யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70க்கு வந்து ஒரு லூம் சோலார் பேனல் வச்சு நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours கிட்ட இருக்கும் ப்ரோ. 4 மணி நேரம் தாராளமாக வரும் உங்களுக்கு. சரிங்க. நீங்கள் ஃபேன், லைட்டு, டிவி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்கப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் அதிகமாக. இன்னும் ஃபேன் எதுவும் போட
போடாம சார்ஜ் லைட் மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்றோம். ஆமா ஆமா, இன்னும் கூட அதிகமா டைம் எடுத்து அதிகமா உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து எடுத்துக்கலாம் நீங்க சேம் இதுலயே. ஓகே ப்ரோ, இப்போ நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த 70,000 போடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கால் பண்றேன், பண்ண உடனே நீங்க எவ்வளவு நாள்ல பண்ணி கொடுப்பீங்க, எப்போ ஸ்டார்ட் ஆகும்? இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒன் டேல நாங்கள் வந்து முடிச்சிருவோம். ஓகே சரிங்களா, வித்தின் ஒன் டேல நாங்கள் வந்து கம்ப்ளீஷன் பண்ணுவோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 kW இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து ஒரு 2 days நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டீம் இருக்கும், நாங்கள் சென்னை ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ வந்து எங்ககிட்ட வந்து டெடிக்கேட்டட் டீம் நாங்கள் வந்து செட் பண்ணுறதால நாங்கள் சீக்கிரமே கஸ்டமர் கேட்டோம்னா உடனே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம். இப்போ சோலார் போடுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மொட்டை மாடியில் மட்டும்தான் போட முடியுமா, இல்லை வேறு இடத்துலையும் வைக்கலாமா? எல்லா இடத்துலையும் வைக்கலாம் ப்ரோ. அதாவது எங்கே வந்து உங்களுக்கு வந்து சன்லைட் இருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் வந்து வைக்கலாம் சோலார். இப்போ நீங்கள் சுற்றி நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இங்கே கண்டிப்பாக இந்த ஏரியா கூட நீங்கள் வந்து வைக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஷேடோ ஒரு பிரச்சனை வந்து இல்லை இதில். ரைட் ரைட், இங்கே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள். சூப்பர். இப்போ நமக்கு வந்து வெயில் இருந்தால் மட்டும் தான் கிடைக்குன்றீங்க. ஆமாம், அப்போ மழை நேரங்களில் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஆனால் வந்து நம்மளோட லூம் சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மோனோபக் டெக்னாலஜி. ஓகே, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி மோனோபக் டெக்னாலஜி லூம் சோலார் யூஸ் பண்ணுற அந்த ரைஃபர்ஸ்லாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து மற்ற பிராண்ட் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஷியன்சி வந்து சூப்பராக இருக்கும். அந்த லோ லைட்டில் கூட உங்களுக்கு வந்து நிறைய பவர் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் நம்ம பேனல் வந்து செட் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. அப்படிங்களா? ஆனால் மழை டைம்லையும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம், எஃபிஷியன்சி வந்து குறையும், கம்மியாக இருக்கும், குறையும். ஓகே, இப்போ ஒரு வாட்டி இப்போ நான் வந்து இப்போ சார்ஜிங்கிறது வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஆகுமா, இல்லை எப்படி அது ஒரு இப்போ எப்படி மொபைல் மாதிரி சார்ஜ் போடணுமா, எந்த மாதிரி அது ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் ப்ரோ. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நோண்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, அது பாட்டு எல்லாமே வந்து அதோட இன்வெர்ட்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இன்வெர்டர் தான் எல்லாமே. ஓகே சரிங்களா, அது நம்ம போடுற இன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா MPPT டெக்னாலஜி தான். ஸோ அது ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கும். ஓகே ஓகே, எந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் சொல்லி பார்த்துட்டு அதே வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு சார்ஜ் ஆகிடுச்சு அப்படி நின்றும். ஆமாம் கண்டிப்பாக, எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு 3 days நான் யூஸே பண்ணலனாலும் அது ஒரே கெப்பாசிட்டி தான். ஆமாம், ஒரு நாள் யூஸ் பண்ணாலும் அதே கெப்பாசிட்டி தான். அதே கெப்பாசிட்டி தான், அதை யூஸ் பண்ணுறது தான் உங்களோட இதுதான். அது இதுதான். இப்போ நான் வந்து இப்போ 70,000 போட்டேன் ப்ரோ, எனக்கு வந்து ஃபியூச்சரில் இதை அப்கிரேட் பண்ணணும், இன்னும் எனக்கு வந்து டைம் அதிகமாக வேணும்னா பண்ணலாமா? பண்ணலாம், நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் வந்து பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஃபியூச்சர் எக்ஸ்டென்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி கொடுத்து செட் பண்ணிக்கணும். ஆமாம், ஏன்னா வந்து நீங்கள் வந்து சோலார் பேனல் வந்து போடுறது வந்து ஈஸி தான், ஆனால் வந்து இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அந்த இன்வெர்டர் கெப்பாசிட்டி நீங்கள் வந்து போடும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா சோலார் பேனல் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். புரியுது புரியுது ப்ரோ. இன்வெர்டரில் அப்போ இன்வெஸ்ட் பண்ணணுன்ற இன்வெர்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் வந்து முன்னாடியே பண்ணிடணும். இப்போ ப்ரோ நீங்கள் 30 watts 50 watts தான் சொல்கிறீங்களா, அதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்? எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட் பீக் தான் ப்ரோ. அதாவது வாட் வாட்ஸ் எப்படி கேட்குறேன்னா இப்போ நார்மலாக நம்ம மக்களுக்கு தெரியாதுல்ல, 30 watts போட்டால் எப்படி ஆகும், 50 watts போட்டு எப்படி ஆகும்னா அதுதான் அதிகமாக சார்ஜ் எடுத்துக்குமா இல்லை பவர் அதிகமாக எடுத்துக்குமா? இல்லை இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி திறன் தான் அது சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 watts அதால பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து இருக்கு. ஓகே, இவ்வளவு நேரத்துக்கு 5 watt தான் அது ஜென்ரேட் பண்ண முடியும் சரிங்களா. இதே வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற மாதிரி லூம் சோலார் பார்த்தீங்கன்னா 540 watts வரைக்கும் இருக்கு. 540 watts வரைக்கும் இருக்கு லூம் சோலார். சோ 540 watts அது 1 hour 540 watts அப்படின்னு ஜென்ரேட் பண்ணும். ஆமாம், ஸோ இது இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 540 watts பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் கெப்பாசிட்டி இப்போதைக்கு சரிங்களா. நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி நம்ம நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 wattsலேருந்து 540 watts வரைக்கும் நம்ம வந்து பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். சம இப்போ வந்து ஒரு 3 BHK வீட்டில் வந்து நான் இருக்கிறேன் ஓகேங்களா, அந்த வீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து A to Z ஒரு 3 நாளைக்கு நான் வந்து சோலார்லேயே ஓட்டணுன்னா நான் எவ்வளோ செலவு பண்ணணும்? ஏசி யூஸ் பண்ணுறீங்களா? எல்லாமே ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, எனக்கு எல்லாமே ஓட்டணும் ப்ரோ. பட்ஜெட்டை பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஆனால் எனக்கு 3 நாள் வரணும். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்க சொல்லிட்டு தான் இந்த ஒரு சைட்டுக்கு நான் உங்களை வந்து கூட்டு வந்திருக்கேன். சூப்பர். இப்போ வந்து நீங்கள் சார் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் சரிங்களா, ஒரு 5 kW பிளான்ட் இது. ஓகே சார், வந்து பார்த்தீங்கன்னா 1 of the AC வந்து யூஸ் பண்ணுறாரு வீட்டில். ஓகே சரிங்களா, ஏசி யூஸ் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற மோட்டார், பம்பு, வாஷிங் மிஷின், ஃபேன்ஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஃபேன் கிட்ட இருக்குது வீட்டில் சரிங்களா. இதில் டிவி ஓட்டுறாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குக்கிங் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக பண்ணிட்டாங்க. அப்படிங்களா? ஆமாம். சம ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குக் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எலக்ட்ரிக் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நைட் டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேட்டரியும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சூப்பர். ஸோ வந்து டே டைமில் வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து ஆயிடுது, ஃபுல்லாக ஆயிடுது, திருப்பி அந்த ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. ஸோ அப்போ இவங்களோட மேஜரான கரண்ட் பணத்தை வந்து குறைச்சிட்டாங்க. கண்டிப்பாக குறைச்சிடலாம் ப்ரோ. அதாவது நீங்கள் வந்து கரண்ட் பில்லு மட்டும் இல்லாமல் கேஸ் பில்லையும் குறைச்சிருக்காங்க. சூப்பர் ப்ரோ. சரிங்களா. ஸோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் கொஸ்டின் கேட்டேன், ஆனால் ஏதோ பிளான் பண்ணி இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு கேட்ட மாதிரி இல்லை. ஸோ சூப்பர். ஸோ இந்த செட்டப்பை பற்றி அப்படியே சொல்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க.
சார். இதுதான் இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா லூம் சோலாரோட 440 வாட்ஸ் பேனல், 8 பேனல் நம்ம வந்து போட்டிருக்கோம் சார். ஓகேங்களா, 5 கிலோவாட் கெப்பாசிட்டி இன்வெர்டரோட கெப்பாசிட்டி இருந்தாலும் சார் வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேனல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓ, இதுக்கு மேலேயும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் கெப்பாசிட்டி இதுதான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு, இன்னொரு 4 வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து பேரலல் பண்ணி நம்ம வந்து கீழே எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துட்றோம். ஓ, ரைட். சரிங்களா, ஸோ நீங்களே வாங்க, நம்மளோட குவாலிட்டி மட்டும் பாருங்கள் சார். இந்த பேனலோட குவாலிட்டி வந்து இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஸ்டாண்டு மட்டும் பாருங்கள் சார், எங்களோட ஸ்டாண்ட்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் பேனலுக்கு வந்து லைஃப் வந்து கொடுக்குதுன்னா ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் உங்களுக்கு வந்து நிற்கும். இதை வந்து இப்போ நம்ம அந்த பைக் மாதிரியோ இல்லை மற்ற மாதிரியோ அப்பப்போ சர்வீஸ் பண்ணணுமா இல்லை அப்படியே விட்டுறணுமா, எந்த மாதிரி? சோலாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. உங்களுக்கு ஓகே, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து வாஷ் போட்டால் நீங்கள் வந்து பண்ணால் போதும். அந்த டஸ்ட் பார்ட்டிகள் மட்டும் எடுத்திங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியன்சி வந்து அந்த சேம் எஃபிஷியன்சியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வாஷ் பண்ணுறதை தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை. வேறு மாதிரி ஒன்றுமே இல்லை. அது எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி ப்ரோ வந்து வாஷ் பண்ணோம்? டிபெண்ட்ஸ் அப்போ வந்து டஸ்ட்டு தான் ப்ரோ. ஓகே, ஏரியா சூழலை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணால் கூட, 3 மாதம் ஒரு வாட்டி பண்ணாலே போதும், தாராளமாக போதும், அது வந்து போதும். ரைட் ரைட். சும்மா வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயில் டைமில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ஓகே சரிங்களா, வெதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வெயிலெலாம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ப்ரோ. நம்ம வந்து நம்மளோட லூம் சோலார் கஸ்டமர் அபவ் 5 கிலோவாட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ AMC வந்து கொடுக்குறோம். ஃப்ரீ AMC ஓகே. 1 இயர் பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து டேக் ஓவர் பண்ணி செக் பண்ணுறது, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம வந்து கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுறது நம்மளே வந்து பண்ணிப்போம். சூப்பர். ஓ, மாட்டிட்டோம் இல்லாமல் ஒரு வருஷம் அப்படி ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் ப்ரோ. கண்டிப்பாக கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கூட. ஓ, வாய்ஸ் ஆஃப் மவுத்லேயே அடுத்தடுத்து கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த சோலார் பேனல் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து இந்த சன்லைட்லேருந்து வர எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது இல்லைங்களா. ஸோ மெயினாக தேவை பேட்டரி தான் இல்லைங்களா. ஆமாம். ஸோ அந்த பேட்டரி குவாலிட்டி எப்படி இருக்கும், ஸ்டோர் பண்ணுறது எஃபிஷியண்டாக இருக்குமா? வெரி குட் க்வெஸ்சன். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற சிஸ்டம் வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஓகே சரிங்களா. ஆஃப் கிரிட்னா நம்ம வந்து கிடைக்கிற எனர்ஜி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், நம்மளுக்குள்ளேயே நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், வெளியே வந்து ஷேர் பண்ணாமல். ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து மார்னிங் டைம் இருக்குது, நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆனால் வந்து ஈவினிங் டைம் கூட நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஓகே சரிங்களா. எதர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ரேட்டட் சீட்டன் ரேட்டட் பேட்டரிஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், லெட் ஆசிட் பேட்டரிஸ் வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் கொடுத்துறது பார்த்தீங்கன்னா இருக்கிறது அட்வான்ஸ்ட் பேட்டரி லித்தியம் பேட்டரி செட்டப் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன அந்த லித்தியமுக்கும் அந்த ஏற்கனவே சொன்னீங்களா என்ன பேட்டரி, லெட் ஆசிட் பேட்டரி, அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ? அதாவது லெட் ஆசிட் பேட்டரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மெயின்டெனன்ஸ் எந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ்? தண்ணியோட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டே இருக்கணும். ஓ ரைட் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து தேவை. லெட் ஆசிட் போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா 4 பேட்டரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓ ரைட் சரிங்களா. இந்த ஒரு 4 பேட்டரிக்கும் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், செக் பண்ணணும், தனித்தனியாக அதை நோட் தனித்தனியாக நோட் பண்ணுறதுக்கணும். இதை நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் அதிகம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சார். இது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து சி டென்னா பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் ஸ்பீடு வந்து ஒரு 10 மணி நேரத்தில் வந்து இந்த பேட்டரி வந்து சார்ஜிங் ஆகுதுன்னா நாங்கள் கொடுத்துருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா C3 3 hours ஆகிடும். 3 மணி நேரத்தில் ஃபுல் ஆகிடும் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி லோடு போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா லித்தியம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லித்தியம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓ ரைட். ஸோ அப்போ நானும் நம்ம நீங்கள் இது வந்து ஆப்ஷனலாக நீங்கள் கொடுக்குறதே லித்தியம் தான் கொடுப்பீங்களா? இல்லை, ஆப்ஷனல் தான். இது வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறது தான். நம்ம சொல்கிறோம் கஸ்டமருக்கு இஃப் தே வாண்ட் டு பை இட் தே கேன் பை இட் போகலாம். ஆமாம், இல்லைனா நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லித்தியமுக்கும் நார்மல் பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். அதான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ப்ரோ இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 40% இன்க்ரீஸ் இருக்கும். 40% இன்க்ரீஸ் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற பெனிஃபிட் இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி எப்படி சார் இருக்கும் சொல்லிட்டு கேட்குறீங்க. அதேமாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கிற அந்த ஒரு இன்வெர்ட்டருக்கும் லித்தியமுக்கும் எப்படி சூட் ஆகுது சார் சொல்லி கேட்டிருக்கீங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியமுக்கு பண்ண இன்வெர்ட்டர் இல்லை. ஓகே சரிங்களா. ஆனால் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்குற அந்த மேனுஃபேக்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா BMS நம்ம வந்து செட்டிங் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த ஒரு செட்டிங் வந்து நம்ம வந்து பண்ணுறதால இட் இஸ் கோயிங் டு பி சூட்டபிள் ஃபார் திஸ் செட்டப். ஓ, அந்த BMS பர்டிகுலராக பண்ணுறதால இதுக்கு அடாப்ட் ஆயிருதுன்றீங்க? ஆமாம், BMS நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் நம்ம வந்து மாற்றுறோம். இந்த ஒரு இன்வெர்ட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட்டிங் மாற்றி நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம். ஸோ அட் த சேம் டைம் வந்து ஒர்க் ஆகுது உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. ஸோ அப்போ பேட்டரி மெயினான விஷயம், பேட்டரி அதை வந்து பக்காவாக கொடுத்துருவீங்க. கண்டிப்பாக அவங்க கேட்டால்
கண்டிப்பாக லித்தியம் லித்தியம்லாம் வந்து எங்கேயோ இருக்கு ப்ரோ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2600 சைக்கிள் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓ, லைஃப் சைக்கிள் சொல்கிறேன், பாட்டம் டு டாப், ஐ மீன் லைக் டாப் டு பாட்டம். எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம டெய்லி நான் யூஸ் பண்ணுறேன்னா எவ்வளோ நாளுக்கு அப்புறம் மாற்றுற மாதிரி இருக்கும்? சப்போஸ் நீங்கள் வந்து லெடர் செட் போட்டுருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாற்றுவீங்க. ஏன்னா லித்தியம் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். ஓகே, சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் நீங்கள் போட்டிங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி. இப்போ நம்ம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா? ஆமாம். இப்போ சப்போஸ் சின்ன குழந்தைங்க விளாட்றாங்க, இதை தொட்ட அதை தொட்ட பிரச்சனை ஏறும், ஷாக் அடிக்கும். ஸோ அவங்ககிட்ட இருந்து விலைக்கு தனியாக வைக்கணுமா எப்படி அது? ஸோ வந்து சேஃப்டி மெஷர்ஸ் நீங்கள் வந்து என்ன லெவலுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோ. எங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இஸ் அ பேரமவுண்ட். நம்மளுக்கு வந்து சேஃப்டியில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து குறைச்சா கூட சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம வந்து குறைக்கவே மாட்டோம். புரியுது, புரியுது, சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேனலுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செப்பரேட்டாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்திங் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இல்லை செப்பரேட் பேனல் பேனல் பேனலுக்கான எர்த்திங் மட்டும்தான் அது. ஓ, ரைட், ரைட், சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சார்ஜஸ் எதுனா இருந்தால் கூட இட் வில் கோ டவுன் டைரக்ட்லி டு த எர்த், டிஸ்சார்ஜ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எர்த்திங் இஷ்யூ கூட இருக்காது. ஸோ சின்ன குழந்தைங்க பயப்படாமல் விட்டுறலாம், பயப்படாமல் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை. இன்வெர்ட்டர் சைடு வரும், இன்வெர்ட்டர் சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எர்த்திங் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கும் இருக்கு, அதுக்கும் இருக்கு. ஸோ அப்போ அந்த கரண்ட் அடி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எர்த்திங் வந்து இருக்கு, இருக்கு. பாடி எர்த்திங்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். ரைட்டு வரும். ஸோ அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, அதை பற்றியும் கவலைப்பட. ரைட்டு. ஸோ இப்போ நீங்கள் இப்போ நீங்களே உங்களோட ஓப்பனாக கேட்குறேன். இப்போ நான் வந்து ரெகுலராக கரண்ட் பணம் அதிகமாக கட்டிகிட்டு இருக்கிறேன். ஓகே, நான் ஒரு அமௌண்ட்டை போட்டு ஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டேன்னா கண்டிப்பாக என்னோடய ரெகுலர் பில்லை வந்து குறைக்க முடியுமா? எப்படி நீங்கள் வச்சுருக்கங்கிறதுலாம் சொல்லக்கூடாது, இருக்கிற ஃபேக்ட் அப்படியே சொல்லுங்க. கொஸ்டின் கேட்குறேன், ஃபேக்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். சோலார்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம், ஜென்ரேஷன் வி ஆர் நோ ஜென்ரேட்டிங் த எலக்ட்ரிசிட்டி. கண்டிப்பாக இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இபிலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணல, சரிங்களா? இப்போ நீங்கள் யூபிஎஸ் போடுறீங்க வீட்டில் பாயிண்ட். அந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா உங்கள் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் ஆகும், சரிங்களா? ஏன்னா வந்து இந்த பேட்டரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது உங்களோட ஐபி தான் சார்ஜ் ஆகும், இருக்க கரண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும், சரிங்களா? ஆனால் சோலார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் சோர்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு இபிஏ தேவையில்லை இபி. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எனர்ஜி ப்ரோ, கண்டிப்பாக சன்லேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது உற்பத்தி ஆகுது எனர்ஜி. இதை நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஹார்னஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணால் பார்க்குறோம். ஸோ மார்னிங் டைம் வந்து நீங்கள் கொடுத்த அந்த கனெக்ஷன் லோடெலாம் பார்த்தீங்கன்னா சோலாரில் ஓடுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி வந்து தேவையில்லை மார்னிங் டைமில், நைட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டரியிலேருந்து ஓடும். ஓ, ரைட். ஸோ இந்த பேட்டரி சார்ஜ் கூட பார்த்தீங்கன்னா சோலார் தான் ஆகிட்டு. ஓ, அதாவது மார்னிங் வந்து டேரெக்டாக அந்த எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகி போயிருது, கன்வெர்ட் ஆகி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், ஈவினிங் ஸ்டோர் பண்ண எனர்ஜிலேருந்து பேட்டரியிலேருந்து திருப்பி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து ஆச்சுன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து மார்னிங் டைமும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்க, நைட் டைமும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்க. இதே நீங்கள் வந்து சேம் இது நீங்கள் வந்து இபிஏ இல்லைனா உங்களோட யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். புரியுது, 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 புரியுது. நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சோர்ஸே இல்லை உங்களுக்கு. இல்லை, கண்டிப்பாக. இப்போ இது வந்து ப்ரோ, இப்போ நான் மார்னிங் ஈவினிங் ஃபுல் டே யூஸ் பண்ணிட்டேன், அப்போ இதோட சார்ஜிங் இப்போ இந்த செட்டப்பில் போட்டிருக்க சார்ஜிங் டைம் எவ்வளோ ஆகும்? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கூட கேட்டு பாருங்க ப்ரோ, வித்தின் ஒரு 2 hours 3 hours பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஃபுல்லாக எடுக்குது. 3 hours வித்தின் 3 to 2 to 3 hours பார்த்தீங்கன்னா சாரே சொல்கிறது இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதால எல்லாமே கம்ப்ளீட்டாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணுறாரு ஃபுல்லாக பேட்டரி நைட் டைம். புரியுது, புரியுது, புரியுது. அல்டிமேட்டாக யூஸ் பண்ணுற வெரி வரைகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டு சார்ஜ். வெரி வெரி டெக்னிக்கல் பர்சன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ப்ரோ, சரிங்களா? இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கு ஃபுல்லாக அடிச்சு நம்ம வந்து பார்த்தோம் சார், ஃபுல்லாக எப்போ சார் ஆச்சுன்னு கேட்டேன். சார் தெரியல சார், ஒரு 10:00 கிட்ட ஆயிடுச்சு அப்படின்றாரு. அப்படின்றாங்க. ரைட் ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி பக்காவான ஒரு செட்டப் போட்டுறீங்க, பேனல் வச்சுருங்க, இதோட கண்ட்ரோலர் இன்வெர்டர்லாம் கொஞ்சம் காட்டுறீங்களா? கண்டிப்பாக காட்டுறாங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ப்ரோ, இது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர், 5 kW இன்வெர்டர் ப்ரோ. ஓகே, சரிங்களா? இந்த 5 kW இன்வெர்டர், தென் வி ஹாவ் நான் சொன்ன அந்த லித்தியம் பேட்டரி பவர் வால். நம்ம வந்து சொல்லலாம் இந்தியாஸ் ஓன் பவர் வால் இதுதான், சரிங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி செவத்திலே நீங்கள் வந்து மாட்டீங்கன்னா கீழே வைக்கிற அந்த ஒரு அவசியமே இல்லை உங்களுக்கு. கீழே நான் சொல்கிற அந்த மிகப்பெரிய அந்த குவாலிட்டி உள்ள பேட்டரி இந்த சைஸ். இது தான் இவ்வளோ தான் சைஸு, இவ்வளோ தான், இவ்வளோ தான். இது இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பேட்டரி போட்டிருந்தீங்கன்னா நம்ம நம்ம அந்த லெடாசி பேட்டரி போட்டிருந்தோம்னா 4 பேட்டரி இங்கே ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக அடிச்சிருக்கும், அதுக்குன்னு ஒரு ஃபுல் இடத்த கவர் பண்ணி வச்சிருக்கோம், ஃபுல்லாக அடிச்சிருக்கும், சரிங்களா? ஸோ நவ் வி ஹாவ் ஒன்லி 1 box. இப்போ நீ வாங்க காமிக்கிறது பாருங்க, இது இதுதான் சார் நம்மளோட அந்த சோலார்லேருந்து வர லைன்ஸ் இருக்கு. இந்த ஒரு டியூப், ஒரே ஒரு டியூப், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் வந்துடும். ஓகே, இது இதில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்குள்ளே தான் போதும். ஓகே, சரிங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் எதுக்குன்னா இப்போ டிசி கரண்ட் இது, டிசி கரண்ட் வந்து நம்ம இன்வெர்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துரும், சேஃப்டி மெஷர் மாதிரி கொடுத்துரும். ஓகே, அது அன்ஸ்டேபிளாக வரது வந்து ஸ்டேபிள் பண்ணி அனுப்புறதுக்கு. ஆஹா, சப்போஸ் வந்து சர்ச் கரண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக சம்திங் ஆகுது பேனலில், அது அந்த ஒரு கரண்ட் வந்து உங்களோட இன்வெர்டர் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு ஓ வி ஆர் ப்ரொவைடிங் திஸ் பாக்ஸ், ஒரு ஸ்டெபிளைசர் மாதிரி.
ஸ்டெபிலைசர் இல்லை எம்சிபி மாதிரி வச்சுக்கலாம். ஓகே 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 சரிங்களா. இது வந்து ஸ்டெபிலைஸ்லாம் பண்ணாது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எம்சிபி கட் ஆஃப் பண்ணி விட்ருவோம். கட் ஆஃப் பண்ணி விட்ருவோம், கட் ஆஃப் பண்ணி விட்ருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் இருக்கும் பாருங்க, இந்த சுவிட்ச் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கரண்ட்டு. ஸோ இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகிடும். சிம்பிள் செட்டப் ப்ரோ. இப்போ இதில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, நீ எவ்வளோ நேரம் யூஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இங்கே நீங்கள் ஆமாம் 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 100% 100% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ். ஓகே, இப்போ 53.4 வாட்ஸுங்கிறது அவ்வளோ சேவ் ஆகிருக்கா? ஆமாம், 23 வாட்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு வந்து. இதில் எல்லாமே காட்டும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இருக்குது, 44 degrees தான் கை இருக்குது உள்ளே இப்போ. ஓகே ஓகே ஓகே. இது உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம இதில் வெளியே நம்ம காமிச்ச சேஃப்டி மெஷர் எல்லாமே உள்ளே இருக்கும். உள்ளே இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா எம்சிபி இருக்கும். ஓ ரைட் ரைட் ரைட். ரிப்பர் சுவிட்ச் இருக்கும் எல்லாம். நீங்கள் செப்பரேட்டாகவும் வைக்கிறீங்க, இன்பில்ட்டாகவும் இருக்குது. இன்பில்ட்டாகவும் இருக்குது. எனக்கு இது சோலாரில் ஓடுதா இல்லைனா கரண்ட்டில் ஓடுதான்னு எப்படி தெரியும்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்த இன்வெர்டர் செட்டிங் இருக்குது சார் இதில் சரிங்களா. இதோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வில் பி சோலார் தான். சோலார் செகண்ட் ப்ரியாரிட்டி வில் பி பேட்டரி. ஸோ அந்த மாதிரி ப்ரியாரிட்டியாக செட் பண்ணி வைக்கலாம். செட் பண்ணிக்கலாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார் யூஸ் பண்ணுற மாதிரி பில் வந்து அல்டிமேட்டாக நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம். ஆனால் இது வந்து யாருக்கு முக்கியமாக யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பீப்பிள் இருக்காங்க இல்லையா, ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 to 5 தான் இருக்கும் ஆஃபீஸு. ஸோ அவங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்து தேவை இல்லை, கண்டிப்பாக நைட் டைம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து சோலார் நான் வந்து மார்னிங் டைம் யூஸ் பண்ணிக்கிறேன், ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நான் வந்து இருக்கிற எனர்ஜி நான் யூஸ் பண்ணிட்டு போயிடறான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. யூஸ் பண்ணிட்டு அதான் அதுக்கு மேலே அவங்களுக்கு தேவையில்லை, நைட்டு தேவையில்லை. ஓகே. இதே உங்களோட ஏரியாவில் வந்து நிறைய பவர் கட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரையாரிட்டி வந்து மாற்றிக்கணும். ஓகே, எப்படி மாற்றணும்னு கேட்டிங்கன்னா சோலார் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி இபி. இபி வச்சாலும் இபி செகண்டு. சோலார் வந்து இப்போ முடிஞ்ச அப்புறம் இபிக்கு போயிடும், அதுக்கப்புறம் தான் பேட்டரிக்கு. அதுக்கப்புறம் வந்து இபி வந்து கரண்ட் கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பேட்டரி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பர் ப்ரோ. கிரிட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜே ஆகாது. அஞ்சு யூனிட் இந்த பேட்டரியில மட்டுமே இருக்கு வாட்ஸ் நம்மளோட ஃபேன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 watts தான் இருக்கும். 70 watts ஆமாம். சூப்பர். இப்போது 70 watts எனக்கு அது ரொம்ப காமன், ரொம்ப சில்லறையான டவுட்டு. இப்போ ஃபேன்லாம் 70 watts சொல்கிறீங்களா ப்ரோ? இது 5000 watts இருக்குது. இப்போ இந்த ஃபேனை போடுறோன்னா ஃபுல் டேக்கு எவ்வளோ வாட்ஸ் கன்சியூம் ஆகும்? ஒரு ஃபேன் வந்து எவ்வளோ வாட்ஸ் வந்து ஓடும் சொல்லிக்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் 10 hours ஓடிச்சுன்னா 700 watts கிட்ட ஓடும் ப்ரோ. ஆ, ஒரு ஃபேன் வந்து 10 hours அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 70 watts கன்சியூம் பண்ணும். ஆமாம், கரெக்டுங்களா? ஆமாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்போ எஃபிஷியன்சி ஆல்சோ. அது மேலேயும் வந்து ஒரு சில ஃபேன் எடுத்துக்கோங்க, 85 கூட போகும். ஓகே ஓகே. அது டிபெண்ட்ஸ் அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் த ஃபேன். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிற அந்த வாட்ஸ் கணக்குலாம் 1 hour கணக்கு. 1 hour ஏசி வந்து இப்போ ஒரு 200 watts எடுக்குதுன்னா 1 hour 200 watts. ஆமாம், ஏசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 2000 watts வரைக்கும் எடுக்கும். 2000 watts. ஆமாம், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசி வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஓகே, ஆஃபீஸ் சிஸ்டத்துக்கு கொஞ்சம் நம்ம வந்து பெரிய சிஸ்டம் போனால் தான் நீங்கள் வந்து ஏசி வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஆன் கிரிட்ல வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். அப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு தான், இப்போ ஒரு ஏசி 2000 watts நம்ம 5000 watts வச்சுருக்கோம், 1 hour ஏசி யூஸ் பண்ணுறாங்க, அதையே ஸ்பிட் பண்ணி நம்ம ஃபேனு மித்த ஐட்டம்ஸ்லாம் போட்டோம்னா. ஆமாம், இங்கே வந்து அப்படி தான் சார் பிளான் பண்ணுவோம். ஏசி வந்து இட்ஸ் லக்ஸரி சரிங்களா. ஸோ அப்போனா இதோட லக்ஸரி நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா சொல்லலாம், யூ ஹவ் டு கோ ஃபார் பிகர். இன்னும் ப்ரைஸ் அதையும் இன்வெஸ்ட் பண்ணுமா? ஸோ எனக்கு வந்து இப்போ நம்ம அந்த சைட்டுக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா ஆவடி. ஸோ இந்த சைட்டு இவருக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு, அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த செட்டப்புக்கு மட்டும் ஏன்னா கம்ப்ளீட் யூஸ் பண்ணுறதா சொன்னீங்க, இவருக்கு மட்டும் எவ்வளோ செலவாச்சு? இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கெப்பாசிட்டி தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தங்குற மெம்பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அதிகம் தான். ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் அந்த வீடோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடு சேர்ந்த மாதிரி தான் இது நீங்கள் வந்து பார்க்கணும். ஒரு 3.6 inch தான் பண்ணலாம். 3.6 lakh
தாராளமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் லித்தியம் போட்டுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராகும் ஆமாம். இப்போ இந்த 3.5 லட்சம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு அதுக்கப்புறம் என்ன செலவுலாம் இதில் வரும்? ஒன்றுமே இல்லை சார், செலவு உங்களுக்கு லாபம் மட்டும்தான். லாபம் மட்டும்தான். இப்போ நான் ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது மினிமம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பிராண்டட் நம்மளை லூம் சோலார் இந்த மாதிரி பேனல் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் இருக்கும், இன்க்ரூவ் இருக்கும். ஆனால் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலுக்கும் அதுக்கான ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. குவாலிட்டி வைஸ் நீங்கள் வந்து இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா? ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு அதான் மாதிரி. இப்போ நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இது வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு செலவு இல்லாமல் இது இருக்கும் சார்? உங்களுக்கு வந்து 25 இயர்ஸ் வரைக்கும் உடைக்கும் சார். 25 இயர்ஸ் சார் இது சூப்பர். பேனலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் உங்களுக்கு வந்து வாரண்ட்டி சரிங்களா, பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி கொடுத்துறாங்க. அதே மாதிரி பேட்டரிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தராங்க வாரண்டி. ஆமாம். என்னோட வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு யூபிஎஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12 இயர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஒரு பிரச்சனையும் இல்லை, சேம் பேட்டரி தான் இதுதான். ஸோ நான் இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நான் சொல்கிறேன், அதுக்கு மீடியம் வந்து ஒர்க் ஆகும். இன்னும் அதிகமாக ஆனால் கம்மியாகாது. ஆமாம். ஃபோனோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம 3 வருஷம் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசேஜ் சார். ஓகே. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டாக நீங்கள் வந்து போயிடணும். காஸ்ட் வந்து இங்கே ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கம்மியாக சொல்லிட்டு நீங்கள் வந்து போகாதீங்க. ஓகே ஓகே. போடுறதே பெஸ்ட்டாக போட்டோம்னா நல்லதுன்றீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாருக்கு போட்ட இவர் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி ஃபேன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ ஃபேனோட கெப்பாசிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஎல்டிசி டெக்னாலஜி அந்த மாதிரி வந்து வாட்ஸ் கம்மியாக எடுக்கக்கூடிய பொருள், வாட்ஸ் கம்மியாக எடுக்கக்கூடியது தான். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 to 90% வந்து சோலர்லேயே சார் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு அவ்வளோ யூஸ் பண்ணுறது. ஆமாம். அடிஷ்னலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஏசி இருக்குது சார் வீட்டில். ஓ ரைட் ரைட் ரைட். சரிங்களா. அந்த ஏசி மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அதுவும் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போ யூஸ் பண்ணுறதால அது மட்டும் தான் இது வந்து போகும். ஆனால் நாங்கள் வந்து என்ன கொடுத்துருக்கோம், சஜஷன் கொடுத்துருக்கோம்னா இன்னொரு ஏசியும் நீங்கள் ஆட் பண்ணுங்க சொல்லி தான் கொடுத்துருக்கோம். இன்னொரு ஏசியும் சார் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வந்து பிஎல்டிசி ஃபேனில் போட்டு பண்ணுறதால இன்வெர்டர் ஹாஸ் மோர் கெப்பாசிட்டி. சமவரும். ஸோ இதை ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா அடுத்த 25 இயர்ஸ்க்கு. ஸோ நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சா கூட ஒரு 3 வருஷத்துக்கு இபி கட்டுற அமௌண்ட்டை இதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வரது எல்லாமே நமக்கான ப்ராஃபிட். கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் சார். சூப்பர். இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து சென்னை ஃபுல்லாக எங்கேனாலும் பண்ணி கொடுப்பீங்க இல்லைங்களா? தாராளமாக ப்ரோ. சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக. சென்னை தான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா சென்னை தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த பார்ட்னர்ஸ். ஓகே. அங்கே கேட்குறாங்கன்னா அங்கே உள்ள ஆரம்பிச்சுருக்கீங்க. ஆமாம். அங்கே வந்து யார் வந்து இருக்காங்களோ அட் அந்த டைம் நம்ம வந்து அவங்ககிட்ட பேசி நம்ம வந்து சென்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ. எப்படின்னா எனக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது. சரி. நான் வந்து சோலாருக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கிட்டேன். ஓகே. அந்த பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதை ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணுவீங்களா, சஜஸ்ட் பண்ணுவீங்களா, எப்படி அது? கண்டிப்பாக பண்ணலாம். பண்ணலாம். உங்களோட பட்ஜெட் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இந்த சோலார் பேனல் தவிர்த்து வேறு என்னென்ன சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் பண்ணுறோம் ப்ரோ. ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ். ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் சோலார்லேயே வந்து ஓட்டுற மாதிரி பண்ணுறோம். வந்து நிறைய சப்ளை கூட நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓ சூப்பர் ப்ரோ. அதாவது இப்போ எனக்கு இவ்வளோ பெருசெல்லாம் போத்தவையில்ல, எனக்கு எப்பயுமே வீட்டு வாசல் ஒரு லைட் எரியணும் அப்படின்னா ஒரு உங்களை கூப்பிட்டோம்னா ஒரு லைட் செட் பண்ணி சோலார் போட்டு கொடுத்துருக்கீங்க. ஸ்ட்ரீட் லேம்ப் நீங்கள் வந்து செப்பரேட் இது பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ரைட். அது பாட்டு அதோட வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு சென்சார் கூட இருக்கும். நைட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைட் வந்து எரியும். ஓ அதுவாகவே ஆஃப் ஆகிடும். அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நீங்கள் வந்து போய் ஆஃப் பண்ணல. சூப்பர். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ நீங்கள் இந்த லெவல் பட்ஜெட்டில் போகணும்னு இல்லை. இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறேன், எனக்கு லேப்டாப் வந்து எப்பயுமே ஆனில் இருக்கணும், கரண்ட் போனாலும், ஆனால் எனக்கு ரொம்ப அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கு அப்படின்னா அந்த மாதிரி லேப்டாப் போட்டு பர்டிகுலராக பண்ணி கொடுக்கலாமா? தாராளமாக பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாம். நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா உங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக அந்த லேப்டாப் மட்டும் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ. இது வந்து ஒரு காமன் மாதிரி ஒரு ஓரளவுக்கு எனக்கு வந்து ஓவர் பட்ஜெட் இல்லைங்க, ஆனால் ஓரளவுக்கு யூஸ் ஆகணும்னா கரெக்டாக இந்த பட்ஜெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த பட்ஜெட் சொல்லுவீங்க? அபோவ் 30 போகிறது எப்பவுமே பெட்டர் சார். 30,000. அபோவ் 30 போகிறது பெட்டர். ஓ பிலோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப சின்ன சிஸ்டம் தான் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்கும் போது கம்மியாக கேட்குறாங்க, ஆனால் அவங்களோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தெரியாது அவங்களுக்கே, தெரியாம அதிகமா கன்சியூம் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா சோ வந்து தேவையில்லாம பேட்டரியோட பேக்கப் வந்து இருக்காது. சோ அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. 30,000 ரூபாய் இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா காஸ்ட் தானே. ஆமா கண்டிப்பா. சரிங்களா. அதுக்குதான் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா நம்ம வந்து என்ன 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 நம்ம வந்து சொல்கிறோன்னா ஒரு 70,000 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னா யூ வில் ஹாவ் அ பெட்டர் சிஸ்டம். நல்ல பெஸ்ட்டாக வேணும்னா அதுக்கேற்ற காசு. ஆமா. 85 வரைக்கும் இருக்கு. இவர் மாதிரிலாம் பண்ணணும்னா அதுக்கேற்ற பட்ஜெட் நம்ம வச்சுதான் சூப்பராக பண்ணலாம் ப்ரோ. இந்த மாதிரி பட்ஜெட் பண்ணிங்கன்னா இது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 கட்டுற இடத்துல இவர் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபா சம்திங் தான் கட்டுவார். 2,000 தான் கட்டுறாரு. 2,000 ரூபாய் தான் ஆகும்.
சூப்பர் ப்ரோ. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வண்டி வாங்கினாலும் ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் இஎம்ஐ எல்லாம் ஆப்ஷன் போட்டு கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி சோலார் பேனல்ல இஎம்ஐ பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாமா? பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் போனீங்கன்னா கிடைக்காது. ஓகே. நம்மளோட கஸ்டமர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எச்கேஎஸ் எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதுவும் நம்ம லூம் சோலார் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 lakhs வந்து பார்த்தீங்கன்னா லோன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா, இஎம்ஐ சரிங்களா. 80% நம்ம வந்து கொடுத்துறோம், 20% மட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணீங்க. ஒரு ஒரு 10 lakhs ஜஸ்ட் ஒரு 2 lakhs தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. பேலன்ஸ் 8 lakhs நீங்கள் வந்து இஎம்ஐ இசிஇஎம்ஐ நீங்கள் வந்து கட்டினாலே கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அந்த 20% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி சூப்பர் சோலார் போட்டுட்டு யூ கேன் ஹேவ் அ கிரேட் லைஃப். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. நிச்சயமாக கட்டும். நீங்கள் வந்து 1.5 lakhs நீங்கள் வந்து கட்டுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சோலார் வந்து இஎம்ஐயில் எடுத்தீங்கன்னா அந்த இபி கட்டுற காசு நீங்கள் வந்து இஎம்ஐ நீங்கள் வந்து கட்டிடலாம். சூப்பர் சரிங்களா. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான், ஒரு 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 5-6 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்ட காசு வந்து எடுத்துருவீங்க. எடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து கட்டி முடிச்சிட்டீங்க இஎம்ஐ. சமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் த ப்ராஃபிட் யூ கோயிங் டு ஹேவ் இன் யுவர் லைஃப். சமயம் சொன்னீங்க. நம்ம கரண்ட் பணம் கட்டுற காசை இஎம்ஐயாக கட்டிட்டீங்கன்னா கட்டிக்கலாம், உங்களுக்கான பெனிஃபிட்டும் கிடைக்குது, அப்படியே அந்த பொருளும் வந்து சேர்ந்துருது. ஆமாம். ஸோ நீட்டாக லூம் சோலார் பேனல் சென்னை ஃபுல்லாக பக்கா, தமிழ்நாடு ஃபுல்லாக பக்காவாக கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் ப்ரோ கால் பண்ணலாம், டேரெக்டாக ஆஃபீஸ் வந்து பார்க்கலாமா? என்னோட ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்கு? என்னோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்கு சார். ஓகே. நம்ம வந்து லூம் சோலார் சென்னையோட ஆத்தரைஸ் டீலர் நாங்கள் சென்னையில் இருக்கு, கேகே நகரில் இருக்கும். சரிங்க. இங்கே வந்து எப்போனா ஆஃபீஸ் வரலாம், எனக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், இல்லை எனக்கு கால் பண்ணால் கூட போதும். ஓகே. இதை பற்றின தகவல் என்ன தெரிஞ்சுக்கணும் கால் பண்ணி, கால் அண்ட் வாட்ஸ்அப். ஓகே. நேரில் வந்து பேசினாலும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டா தாராளமாக வந்து மீட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சார். மேலும் நீங்கள் அடுத்தடுத்துல போகணும், நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சோலார் பற்றின தகவல்கள் கண்டாயமாக உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்களோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் என்னவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. பக்காவாக ஒரு இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு 3 days பிஃபோர் சொல்லிட்டீங்கன்னா 3 நாளில் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த 3 நாளில் பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களோட நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன், எப்போனாலும் கால் பண்ணி கேளுங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ நான் பண்ண கீழே கமெண்ட் பண்ணி கிடைத்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பதிவு பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ மாதிரி செஞ்சுக்கிறேன். டாடா பை.